எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் சாதித்த ஒரு விஷயத்தை யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாது அப்படி கதாநாயகனாக இருந்து அவர்கள் தொட்ட எல்லையை ஒரு நகைச்சுவை நடிகையாக குணச்சித்திர நடிகையாக இருந்து உலகளவில் தொட்ட ஒரே ஒரு பெண்மணியை மனோரமா அவர்களான் எம்ஜிஆர் அவர்களையும் சிவாஜி அவர்களையும் எத்தனை பேர் ஓட்டு போட்டு பார்க்கட்டும் எத்தனை பேர் வந்து மனதிலே வைத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு ஒரு புள்ளி கூட குறையாமல் உலகளவிலே மனோரமாக நீசித்த மக்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் மாலையேட்டம் மங்கேன்னு கவியரசர் ஒரு படம் எடுக்கிறாரு ஜி ஆர்நாதன் டைரக்ட் பண்ணுறாரு செந்தமிழ் மொழியால் நிலாவன சிரிக்கும் மலர்கொடியால் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலைகுணிவாழ்ன்னு டிஆர் மகலிங்க பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு அந்த மாதிரி ஒரு அந்த படத்துலேயே ஒரு நகைச்சுவை இடத்துல கொடுத்தாங்கன்னு அவன் ரொம்ப வருத்தப்படான் கவிஞர் சொல்கிறாரு கதாநாயகிக்கு இருந்தாலும் வயசாகி போகும் வாழ்நாள் பூரா கதாநாயகி இருக்க முடியாது நீ சிரஞ்சீவி கதாநியாக இருக்க போகிற சிரஞ்சீவியாக வாழப்போறேன்னு சொன்னார் தான் ஆயிரத்தை தாண்டி ஆயிரத்தி முன்னூரை தாண்டி அவர்கள் நடித்து கொண்டிருந்தார்கள் கவிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து தாயை உனக்கார் படம் எடுத்தார் அதுதான் என் சகோதரியை நான் முதன் முதலாக பார்த்தேன் நாகேஷுக்கு அதில் ஒரு காமெடியான வேஷம் பட்டாளத்தில் நான் கேப்டன் சொல்லி போய் சொல்லி அவர் பட்லர் அங்கே கேன்டீனில் பட்லரு இங்கே நான் கேப்டன் போய் சொல்லி வீக்கியர் பொண்ணு மனோரமாக கல்யாணம் பண்ணிட்டு போனேன் படம் குஷாலாக இருந்துகிட்டு இருக்கும்போது நான் மில்டரி லீவ் வந்தவன் டேடே சொல்லிட்டார்கா அப்படி யார் நான் நாகேஷை பார்க்க வந்தேன் யாருன்னா இல்லைங்க பட்டா இது பட்லர் பட்லராக இல்லைங்களோ கேப்டனானா இல்லைங்க கேப்டன் அப்படி இருக்க முடியாதுங்க பட்லர் சொன்ன உடனே நாகேஷ் மனோரமாக வீக்காரம் பண்ண அந்த கலாட்டாக தான் அந்த காட்சி மறக்க முடியாத ஒரு காட்சி அதுதான் முதல்ல முதல்ல மனோரம்மா அவர்களை நான் சந்தித்தேன் அதுக்கப்புறம் கவியஸ் கண்ணதாசன் அவர்கள் நம்முடைய அண்ணாவுக்காக என்னென்ன பாட்டு எழுதியிருக்காரு கந்தன் கருணையில் என்ன பாட்டு சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் முன்பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா பிள்ளை பிறாயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் முன்பெயரை சொல்லச் சொல்ல இனிக்குதடா என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும் அழகன் என்றன் குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றையொன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் நல் ஒன்றோ கந்தா உன் நல் ஒன்றோ என்று எட்டாம் கிளாஸ் படித்தவன் எழுதுனா சார் பாட்டேன் வெறும் எட்டாம் கிளாஸ் படித்த மனிதன் அவர்தான் குறிஞ்சியிலே பூமறந்து குலுங்குதடி தன்னாலே என்று குரத்தி வள்ளி பாட்டு பாட்டுப்போ அந்த பாடல் காட்சியில் மனோரமா அவர்களும் நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் இல்லை டான்ஸ் ஆடுவாங்க அவர் திக்குவாய் கேரக்டர் அப்படின்ற ஒன்று நாகேஷாய் என்ன தைரியத்தில் ஆரம்பித்தேன் எப்படி முடிக்க போகிறேன் கவனிடு அப்படின்னு பாருங்க நம்ம ஒரு வார்த்தை ஆரம்பித்தா முடிக்க அவங்களால அப்படி ஒரு கேரக்டரில் அந்த பாட்டில் ரொம்ப பிரமா பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு கந்தன்கனி அறுபத்தி எட்டில் வந்து உயர்ந்த மனிதன் கல்கத்தா ராஜகுல்லான்னு எனக்கு அது ஒரு கேரக்டர் அந்த ஓய்ந்தம்ம சத்யன் கார்டு கல்கத்தா ரசகுல்லான்னு பேர் அந்த கல்கத்தா ரசகொல்லாவை ஒன் சைடாக காதலிக்கிற ஒரு வேஷம் மனோரம்மா அவர்களுக்கு காதல் செய்யணுமோ என்ன ஆனால் கல்யாணம் பண்ணது வீக்கியாரன் வேறு வழி இல்லாமல் பழிவாங்க கிளைமேக்ஸில் வந்து எனக்கு திருட்டுப்பட்ட சுமத்தை வீக்கியார் மனோரம்மா கோஷம் செய்வேன் திருட்டுப்பட்ட சோத்தி அந்த வேட்டு வெட்டிடுவாங்க அந்த படத்துலேயே அம்மையை பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஏ பி நாகராஜன் அவர்கள் அவர் மனோரமாவை என்னையும் தத்தெடுத்துக்கிட்டார் ஏபி மகராஜனுக்கு மூத்த பொண்ணு மனோரமா நான் மகன் ரெண்டு பேர் தத்தெடுத்துக்கிட்டார் தத்தெடுத்த மனிதன் அந்த திருமலை தென்குமலையுன்ற ஒரு படத்தை எடுத்தார் ஒரே மாதத்தில் படம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு மாதத்தில் ஒரு ட்ராவலாக மாதிரி மொத்தமாக நாலு மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா நாலு ஊர்களுக்கும் போய் ஒரே மாதப்பட மே ஒன்றாந்தேதி படத்தை ஆரம்பிக்கிறோம் முப்பத்தொன்னாந்தேதி பட முடிஞ்சது அவ்வளோதான் எப்படி ப்ளான்முறைக்கு நினச்சி பாருங்கள் பஸ்ஸில் போய்ட்டுருக்கோம் மதுரைக்கு போகிறோம் மதுரை ஒரு சீக்வன்ஸ் எடுப்பார் அங்கேருந்து கன்னியாகுமரி போகும் கன்னியாகுமரி சீக்வன்ஸ் எடுப்பார் நேராக குருவாயூர் போகிறோம் அங்கே மூணு நாள் ஷூட் எடுப்பார் நேராக மைசூர் போய் சாமுண்டீஸ்வரி மலை மேலே ஷூட் பண்ணுவோம் முடிஞ்சிடலாம் நேராக திரு திரு திருத்தணி வருவார் அங்கே ஒரு மூணு நாள் அப்புறம் திரு திருப்பதியில் மூணு நாள் படத்தை முடிச்சிட்டார் அதிலே என் அம்மையாருக்கு வந்து ஒரு பால்கார முனியமான ஒரு வேஷம் பாடணும்னு மனசுக்குள்ளே ஆசை நிறைய இயக்கியுது ஆனால் பாட சொல்ல பெய்யவும் வந்து முன்னே நிற்கிதுன்னு ஒரு வேஷம் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே பாடி ஆடுற மாதிரி ஒரு பிரமாதமாக ஒரு வேஷம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டுலே வந்து கண்காட்சி என்று தண்டையார் படத்தில் சுடுக பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் நடத்துனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கண்காட்சி படத்தில் துப்பரியும் ஒரு நிபுணர்கள் வேஷத்தில் சுருடிராஜு தம்மாவும் ஒன்பது வேஷம் பண்ணுவாங்க அது நவராத்திரியில் சிவாஜி கொடுத்த மாதிரியே இந்த அம்மா மேலோட அசாத்திய நம்பிக்கையில் ஏபியன் அவர்கள் ஒம்பது வெரைட்டி மேக்கப்பில் வந்து இந்த நட குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க மாறும் வேஷம் போடுறாங்கன்னு நினைப்பேன் அதில் தான் நானும் இப்போ மாதிரி அந்த பையில் கள்ளபாலன் ராஜனும் சிஏடி சகுந்தலாவும் ஸ்டேஜில் புரோகிராம் பண்ணாமல் சும்மா புது பையன் ஒன்றும் தெரியாது பாட்டும் வராது டான்ஸும் வராது தைரியமாக கொடுத்தாரு கேடி சந்தானம் என்று ஒரு ரைட்டர் அவர் ஒரு கம்பன் காலத்து மனிதன் கம்பனுக்கு அப்புறம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறந்த ஒரு மனிதன் பள்ளிக்கூடம் போகாத மனிதன் ராதி மனுமனை பற்றி வாழ்த்தனான் பாட்டு எழுதினான் அனங்கன் ந கஜனன்பன் வசந்தன் மன் மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்னவா கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்குந்தல் கவின் பொங்கும் கனிந்தொங்கும் கயற்நியே ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் இன்பம் தேடலும் முன் செயல் அல்லவா நீ இல்லை என்றால் வாடிடும் வையகம் அல்லவா அழகு தமிழே பழகம் செய்ய அமுது நிலையே உணவு செயலார் அந்தரங்க சிந்து பாடுவார் சந்ததம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார் மனம் கொஞ்சம் மரம் மஞ்சம் அடைந்துள்ளம் குடிந்தங்கம் கரந்தன்பின் நலம் காணுவோம் உணம் குள் பெண் அணங்கே உன் மனம் கொஞ்சன் தந்தேன் இணைந்துன்றாய் சுகம் காணுவோம் கண்ணாவா மன்னாவான்னு ஒரு பாட்டு இது வந்து சுத்தமா வந்து தமிழும் தெரியாது டான்ஸும் தெரியாது என்ன தைரியமா என்னை வச்சு பதிமூணு கூட எடுத்திருக்காங்க ஏபி பி கடவுள் இல்லையா அவரு பதிமூணு கூட என்னை வச்சு எடுத்தார் அது இதுக்கு எப்படி போனோம் இதுக்கப்புறமா சொல்லவே வேண்டியல தில்லானா மாணவன் இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு ஜில்ஜி ரமணன் பண்ணி நடிக்கும் போதே நடுக்கமாக இருந்துச்சு டிஎஸ் எஸ் பாலியன் பக்கம் எப்படின்னா இந்த பக்கம் சிவாஜினா நீ ஹீரோயின்னு நினச்சிக்கா அவங்கலாம் டம்மி நினச்சிட்டு நடின்னு சொல்லி தைரியம் கொடுத்து இன்று வரைய ஜில்ஜில் மாமணிங்கிறது நாகேஷுக்கு எப்படி திருவழியாடும் தர்மியோ அந்த மாதிரி ஜில்ஜில் மாமணி வரலாறு இனிமேல் அந்த மாதிரி திரும்பி அடிக்க முடியாது அப்படியே பண்ணும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் கூடவும் ஐம்பது நாற்பதம்பருப்பா பண்ணியிருப்பாங்க சிவாஜி கூடவும் பண்ணியிருக்கிறாங்க ஜெய்சங்கர் கூட பண்ணியிருக்காங்க ராஜன் கூட பண்ணியிருக்காங்க ரவிச்சந்திரன் கூட பண்ணியிருக்காங்க இந்த சிவக்குமார் கூட பண்ணியிருக்காங்க கமல் ரஜினி கூட பண்ணியிருக்காங்க சத்யராஜ் விஜயகாந்த் கூட பண்ணியிருக்கிறாங்க பிரபு கார்த்தி கூட பண்ணியிருக்காங்க என்னங்க விஜய் கூடவும் சூர்யா கூட பண்ணியிருக்காங்க சார் ஒரு படத்தை என்ன சார் நாலு தரப்பு நாடி ரொம்ப டயர்டே ஆகாத ஒரு மாதிரி சலிப்பே கிடையாது ஆண்டா இன்னும் வருஷம் கொடுத்தா இன்னும் இன்னும் நடித்து கொண்டிருப்பார் நான் வேண்டாம் நிறுத்தி பத்து வருஷம் ஆச்சு நம்ம இன்னும் நடிச்சிருப்பாங்க அப்படி ஒரு மகத்தான பண்ணி அப்புறம் இந்த பக்கம் இடத்துலையும் சொன்னால் காமெடி நடிகையில் கே தங்கவேல ஆரம்பிச்ச கே தந்தவேலு சந்திரபாபு நாகேஷு சுழிராஜன் எஸ் எஸ் சந்திரன் கவுண்டமணி செந்தில் இதாக உட்காந்துக்காரம் விவேக் வந்து அத்தனை நடிகர்களோடும் வரிசையாக வந்து ஒரு சீனியாரிட்டிங்கிற ஃபீலிங் இல்லாமல் இவங்களோடு இணைந்து நடிப்பாங்க கூட ஜோடி மாதிரி இணைந்து நடிப்பாங்க அப்படி ஒரு ஒரு நடிகை பார்க்கவே முடியாது அதாவது சலிப்பே அடையாத ஒரு பெண்மணி சலிப்பு நடிப்பு என்பது சலிப்பே அடையாமல் உயிர் போகிறப்ப கேமரா கொடுத்தா நடிப்பாங்க அப்படி ஒரு வாழ்ந்த ஒரு மகத்தான பெண்மணி வாலி பேட்டி ஒன்று பாலிமர் டிவியில் வாலி இறந்து போய் ஒரு வாரம் கழிச்சு நான் பார்த்தேன் அதில் வந்து டேரக்டர் மகேந்திரே பேட்டி எடுத்தார் அப்போது வாலி சாரை பார்த்து மகன் கேட்டார் சார் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த மனித சார் நீங்கள் அப்படின்னாரு வாலி அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது தொழிலில் ஜெயிச்சு வாழ்க்கையில் தோற்றமே அப்படின்னாரு ஏன் ஏ அப்படி இல்லைங்க அப்படின்னு அது தொழிலில் ஜெயிச்சு வாழ்க்கையை தோற்றம்னு அதுக்கு மாதிரி விளக்கம் சொன்னார் அந்த விளக்கம் இப்போ தேவையில்லை அந்த மாதிரி தொழிலே ஜெயிச்சு வாழ்க்கையில் தோற்ற ஒரு மகத்தான பெண்மணி மனோர் மாமியார் அவரை பற்றி நிறைய பேர் தெரியாது நிறைவாக வாழ்ந்தாங்கிறது அது வேற அவர் வேற துறையில் உச்சம் தொட்டவங்க அது எவனு கடவுள் சபித்தான் அந்த கடவுள் அந்த அம்மையாரை சபித்தான் தனிமனன் வாழ்க்கையிலே கடவுளை தூக்கி எரிந்து விட்டு உச்சம் தொட்ட பெண்மணி உச்சம் தொட்ட பெண்மணி கடவுள் என்ன பண்ணான் அந்த அம்மாவை அப்போ வந்து ராஜமணா கூடிய பக்கத்தில் திருவாரூர் பக்கத்தில் ராஜமணா கூட சின்ன ஊர் எல்லா ரோடு கான்ட்ராக்டாக எடுக்கக்கூடிய வசதியான ஆள் காசிக்கு கூடிய ரொம்ப வசதியான சாதாரண ரொம்ப வசதியான ஆள் அவர் ராமாமிருதம் அம்மையாக கல்யாணம் பண்ணுறாங்க இந்த பாப்பா வந்து நம்ம பாப்பான்னு சொல்லக்கூடிய மனமாக பிறந்திருக்காங்க அப்பா நடவடிக்கை சரியில்லை என்னமோ பார்த்தா சந்தேகமாச்சு நம்ம பொம்பளை எல்லாம் ரோஷக்காரி இல்லை பார்த்தா மனோகரமா அப்படியே சித்தியை கல்யாணமாகாத சித்தி மேலே அப்பாவுக்கு ஒரு காதலும் தெரியுது அப்புறம் அம்மாக்காரி வந்து ராமாதம் அம்மையை கண்டித்து பார்த்துருக்காங்க இந்த அம்மா கேட்கல அப்பாங்கன்னு கேட்கல முடியாத பாருங்கள் நான் வச்சுங்க என் தங்கச்சி அது நான் வச்சுங்க சொன்னால் கேட்கவே வேலை ஒரு நாள் இந்த மனுஷன் நேரம் வேகமாக போய் தங்கச்சி தாளிக்கிட்டு விட்டார் குழந்தையால் தாலிகிட்டி விட்டார் ரோஷம் மலை பொம்பளை இல்லை மான ரோஷம் இல்ல பொம்பளை இல்லை நான் வந்து ஒரு பத்து பாத்தி புழைச்சாலும் படைப்பேன் இப்படி கேவலமாக வாழ மாட்டேன்னு குழந்தை கூட்டி கிளம்பிட்டாங்க வசதியான இருந்து புருஷன் தூக்கி எறிந்து விட்டு அந்த அம்மையார் போய் ஊரை விட்டு ஊர் போய் பள்ளத்தூர் போய் என்ன பண்ணாங்க பத்து பாத்தலாம் தேய்ச்சாங்க வீட்டு வாசத்திருக்கி கோலம் போட்டாங்க சமையல் பார்த்த சமையல் வேலையும் கூட செஞ்சாங்க தியேட்டர் பக்கத்தில் டென்ட்டு கோட்டை டென்ட்டு கோட்டையில் மிக்சரு பக்கோடா வட வடமைச்சர் பக்கோடெலாம் செஞ்சு இந்த பச்சை குழந்தை பள்ளிக்கூடம் நல்லா படிக்க ஆசைப்பட்ட குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் தேட்டர் கூட அனுப்பி இந்த வடமைச்சர் டிவிக்கு சொன்னாங்க வேறு வழி இல்லை அந்த பெண் அங்கேயும் உஷாரமாக இருந்து படத்தில் என்ன படம் ஓடுணும் அப்படியே வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி தியாகராஜ பாகவதர் ஏழை சிம்மன் தியாகராஜ பாகு பாட்டா மனப்படமாட்டாள் அந்த பொண்ணு ஏழு வயசு எட்டு வயசாக எவனும் தொட முடியாது அந்த மாதிரி அந்த பொண்ணு பணப்பானம் பண்ணு கேட்டால் கோபி சாந்தான்னு பேர் கோபி சாந்தா கூப்பிட்றா அப்படின்னா இப்போ காசுலாம் கொடுக்க மாட்டாங்க வீட்டில் விசேஷம்னா அந்த பொண்ணை கூப்பிட்டுனா பிரம்மா பாடுவான் இப்படியே போய் 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 ஒரு எலக்ட்ரிஷியன் வாங்கி பாலராஜன் எலக்ட்ரீஷியன் அவன் யார் மகன் ஒரு நாடகம் போடுறான் அந்த நாடகம் பிள்ளைய அந்த பொண்ணு அப்படியே படிப்படியாக வந்து கதாநாயகி ஆகி இருக்குது அந்த நாடக தலைமை தாங்குறது வீணை பாலச்சந்தர் எவ்வளோ பெரிய மேதை அந்த மனுஷன் அது தலைமை தாங்குறான் தலைமை அந்த கதாநாயகி மனோரமா அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு வேஷம் செகண்ட் கீரோவை பண்ணவங்களுக்கு கீழே ஒரு செட்டப் பண்ணி ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி வினய் பாலச்சந்திரன் வந்து நீங்கள் அந்த செகண்ட் கியரோ பண்ணிச்ச அந்த பொண்ணுக்கு ப்ரைஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரைஸோட வாங்கிட்டு வந்தானுங்க மனோரமாக கொடுக்காதீங்க அந்த பொண்ணு கொடுன்னா அப்போ சொன்னார் மன்னிக்க வேண்டும் இந்த பரிசை வந்து ரெண்டாவது கதாநாயகி கொடுன்னு சொல்கிறாங்க நான் அவங்க சொன்னபடியே கொடுக்குறேன் ஆனால் விட தகுதியானவள் கதாநாயகி மனோரமா அவதான் அதோட பெரியாள்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறாரு அந்த ஒரு எண்ணம் தான் அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இதுக்கப்புறம் அப்படியே வர்றாங்க எஸ்எஸ்ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில் படம் நடித்தாச்சு நடித்ததுக்கப்புறமும் எஸ்எஸ்ஆருடைய நாடங்கள்ல ஐம்பத்தொன்பது நடிக்கிறாங்க இந்த அம்மா மணிமட்டத்தில் கதாநாயகி கதாநாயக மணிமர்த்தி எஸ்எஸ் நாடத்தை அம்மா என்ன பண்ணி நடித்தாங்களோ அதைத்தான் நம்முடைய முதல்வர்களுடைய படத்தை நடித்து காட்டினாங்க அப்போ போது தான் வாழ்க்கை விளையாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் கண் திறந்தது என்று நான் அந்த கதாநாயகன் பேர் சொல்ல விரும்பவில்லை கண் திறந்தது என்ற படம் வருகிறது அந்த படத்துலேயே அந்த மாதிரி கதாநாயகனாக நடிக்கிறான் அவன் நாடகம் நடிக்கிறவன் அந்த வயசுக்கே ஒன்றா குறும்பு இருக்கும்ல நம்மளாம் தாண்டி வந்தவங்க தானே நம்மளாம் தாண்டி வந்த அந்த பதினஞ்சு பதினாறு வயசில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் அப்போ சொன்னால் ஆத்தா சொன்ன கடவுளே சொன்னால் கேட்க மாட்டோம் அது அந்த அந்த ஆம்பளை பார்த்தான்னா அவன் கடன் வந்துகிட்டே இருப்பான் ராத்திரி தூக்கத்தில்லாம் வந்துட்டு இருப்பான் அந்த மாதிரி அந்த கதாநாயகன் அம்மா கண்ணில் வந்தான் என்னென்னமோ பண்ணிப்பா தூக்கத்துலேயும் வந்தான் அம்மாக்காரர் சொல்கிறா இருக்கிறோம் நாடு பத்து ரூபா கொடுக்குறாங்க பாஞ்சு ரூபா கொடுக்குறாங்க பிழைக்க முடியாது சொன்னால் கெடுமா சொன்னா கெடுமா கேட்க மாட்டேங்குது அது உள்ள இந்த காதல் சைத்தான் இந்த காதல் சைத்தான் உள்ளே போந்து கேட்கவில்லை சொல்லாமல் கொள்ளாமல் கடவுளாக கும்பிட வேண்டிய ராமாமந்தம் அம்மையாரை விட்டுட்டு இந்தமாதிரி தனியாக போய் திருச்செந்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கல்யாணம் பண்ணுறாங்க நினச்சி பாருங்கள் சார் கடவுளாக கும்பிடுற அம்மாவை விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போய் திருச்செந்தூரில் இந்தம்மா கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை கன்சீவ் ஆகுது ரெண்டு மாதம் அது அவார்ட் ஆகி போகுது அந்த குழந்தை அபார்ட் ஆகிடுச்சு அவன் சடையை விட மாட்டேங்கிறான் அபார்ட்டான நம்ம ஒரு வாரத்துலேயே நம்ம ஷூட் பாப்பா நாடத்துக்கு போகிறவா நாடத்துக்கு போகிறவன் உயர் வாங்குறான் திரும்ப நாடத்துக்கு போகுது நடிச்சுட்டே இருக்குது ஒரு ஆறு மாதத்தில் கன்சீவாக இந்த பையன் பூபதி கன்சீவாக இருக்கான் ஆனால் அந்த பூபதி வெளியே வரல உள்ளே அம்மா வாய் துள்ளி ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஒம்பது மாதம் குழந்தையை சுமந்து கொண்டு நாடகத்தை நடிக்கிறான் அந்த பெண்மணி பிரியப்பட்டு இல்லை வேறு வழி இல்லை கணவன் விட மாட்டேங்கிறான் நடிங்கிறான் நடிச்சாச்சு கடைசியாக நடித்தேன் அஞ்சாறு மாதத்துக்கு நாளைக்கு காசு கொடுக்கணும்ல காசு கொடுக்கல என்ன பத்து ரூபா பாஞ்சு ரூபா ரூபா கொடுப்பாங்க ஒரு அதுக்கு அப்போ இத்தனை நடிச்சதுக்கு காசு எனக்கு பூ வாங்குற வாங்கி தரேன் தரேன் தரேன்னு சொல்கிறான் பேர் காலம் வந்துடுச்சு நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறேன் பிரசவத்துக்கு போனேன் நீ போக நான் கொண்டு வரங்கிறான் போயாச்சு பிரஷத்துக்கு கையில் காசு இல்லை எப்படி சமாளிச்சானு தெரியாது இந்த பையன் அனாதம்மா எப்படி அம்மாவுக்கு பிறந்தான் இந்த பையன் பிறந்தோடனே ரெண்டு உடனே புருஷன் வரணும் இல்லை தகவல் கொடுத்துட்டாங்க உடனே புருஷன் வரவில்லை பதினஞ்சு நாள் கழிச்சு வர்றான் வந்தவன் குழந்தைய பார்த்தானா கொண்டாடி பார்த்தானா இல்லை சம்பளம் தானா கையில் காசும் கொடுக்கல குழந்தையும் பார்க்கல மனையும் பார்க்கல போகலாம் வாங்குறான் என்ன சார் கேரக்டர் அது வாங்குறான் சார் எதுக்கு நடிக்கு போனோம் பச்சை உடம்பையோ குழந்தை பத்து நாலு நாள் தான் ஆகுதுன்னா இல்லை அதே இருக்கட்டும் நாடகம் புக் பண்ணிவிட்டேன் போலவான்னு வான்னு அப்போ தான் இந்த அம்மாவுக்கு ஞானோதயம் வந்தது நாம் தவறான ஆளோடு சம்மந்தம் வைத்து விட்டோம் அம்மா கிட்ட போனால் அம்மா சொன்னாங்க போவதும் புத்திசாலி இந்த இந்த எச்சல் எல்லையம் முடிவு பண்ணு சொன்னாங்க அந்த வினாடியோடு அந்த தொடர் போய்விட்டது போனால் ஓனவன் ஏன் திரும்ப வரலன்னா அவன் ஜாதகத்தை பார்த்துக்கான் ஜாதகத்தை பார்த்தா பூபதி ஜாதகத்தில் அம்மா உச்சம் தடுவான் அப்பனை சா அப்பனை வீழ்த்திவிடும் அப்பனை வீழ்த்தி குழந்த விழுங்கிவிடும் அப்பனை வீழுங்கி விடும் எவனோ ஜோசி சொல்லணும்னு ஆயிரத்தி அயோக்கிய பசங்க இருப்பான் ஜோசிக்கல நல்ல ஜோசிக்க நாலு பேர் கெட்ட ஜோசிக்கர் நாலாயிரம் பேர் இருப்பான்ல அவன் சொல்லிட்டான் அப்பனை விழுங்கிடும் அம்மா நல்லா போடுவா அப்பனை விடுங்கன்னா செத்து போவோம்ல ஓடி போனான் வரவே இல்லை வரவே இல்லை இருபத்தி நாலு ஆண்டுகள் வரவே இல்லை அவன் கடவுள் இருக்கிறார் நேர பெரிய பெரியாருடைய ஆட்கள் இருக்கலாம் நானும் பாதி பெரிய ஆள் தான் கடவுள் இருக்கிறாரு தொட்ட உடனே மனோரமாக ரெண்டு குழந்தை ஒன்று ஆச்சு ஒரு குழந்தை பூவைக்கு வந்த தொட்டவுடனே பிறந்து விட்டான் ஆனால் இருபத்தி நாலு வருடம் வாழ்ந்தும் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கவில்லை இருபத்தி நாலு வருஷம் வாழ்ந்தும் குழந்தை பிறக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவன் கண்ணை முழுக்கிறான் நான் வீட்டுக்கு மனோரமாக வீட்டுக்கு போனேன் என்ன சிவா அழுகவும் முடியல அழுகாமல் இருக்க முடியல எனக்கு ஒன்றுமே போறீலையே அப்படின்னா என்னண்ணா இப்போ அவன் போயிட்டாரு குழந்தை கிடையாது கொல்லி போடுக்குன்னா பூபதி அனுப்பு அப்படின்னா என்ன நீ சொல்கிறண்ணா அவனுக்கு அவனுக்கு பொண்ணவன் தான அந்த பையன் இவனுக்கு இதை விட உள்ள உலகம் என்ன புண்ணியம் பெத்த தாபனுக்கு கொல்லி போடுறத உலகம் என்ன புண்ணியம் அவன் எந்த முறை இருந்தாலும் சரி அவனுக்கு யாரும் தெரியாதே அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நீ சொல் அவன் தான் உன் தந்தை என்று சொல் என்று சொல்லி இந்த பூவதி போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவனுக்கு கொல்லி போட்டான் அந்த அம்மா காரியத்தை முடிச்சுட்டு வந்தாங்க கற்பனை பண்ணி பாருங்கள் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்து ஒரு மனிதனுக்கு வந்தால் எப்படி நினைச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அதே மாதிரி விளையாட்டு அப்போ த பாட்டிக்கு வந்து கணவோடு வாழ்கிற பாக்கியமில்லை அம்மாவுக்கு கணவோடு வாழ்கிற பாக்கியம் இல்லை இவனுக்கும் பூத பூபதிக்கும் காதல் ஒரு பிரச்சனை வந்து ஒரு புயலெல்லாம் வந்து தாண்டி அதையெல்லாம் தாண்டி அந்த மணி சகித்து கொண்டு கடைசியில் ஏதோ ராஜராஜன் இருக்கிறான் அதான் அந்த அபி இருக்குதான் அந்த பக்கத்தில் மீனாக்கி இந்த குழந்தைகளை பார்த்து ஆதரவடைந்தாள் அதுக்கப்புறம் இன்னொரு கொள்ளு பேரம் குழந்தை அந்த குழந்தைய பார்த்து ஆதரந்தா இந்த சூழ்நிலையில் எவனாக இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் கல் கல் பொடி பொடியாகி காற்றுல கரைஞ்சி போயிருப்போம் இதையெல்லாம் தாண்டி சவித்த கடவுளை சவால் விட்டு அந்த பெண்மணி வேறு துறையை எழுந்து நின்று காட்டினாள் அதுதான் பெரிய விஷயம் சவித்த கடவுளை சவால் விட்டா டே நான் வாழ்ந்து காட்டுறண்டா நீ சபித்தலை நீ நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லி புறப்பட்டாள் புறப்பட்டு உச்சம் தொட்டாள் அண்ணா நாடம் போடுறாரு சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவாஜி கணேசன் பேர் கிடச்ச நாடே சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அந்த நாட்டில் அண்ணா எழுதி காட்டுற வேஷம் போடுறாரு இவக்கே சம்பத்து வந்து சிவாஜி கணேசன் வேஷம் அவர் போடுறாரு இந்து மோதியில் கதாநாயக வேஷத்தில் மனோரமாக போடுறான் இந்த மாதிரி நடிக்கிறான் கதாநாயகியா அண்ணா கூட அதுக்கப்புறம் அண்ணா ரெண்டு மூணு நாடகம் தலைமை தாங்கிறாரு விடைகூட தாயின்னு சொன்ன மகல் கலைஞரோட சொந்தக்காரன் சொன்ன சொர்ண நாடக எழுதி விடை விடை கொடுதாயின்னு ஒரு நாடகம் எழுதுனா அந்த நாடகத்தை வந்து அண்ணா வந்து பார்க்குறாரு மனோரமாக பிரமமாண்டு அதுக்கப்புறம் ஒரு நாடகம் போகும்போது அதே விடை கொடுத்தாங்க அண்ணா தலைமுறை தான் அன்னைக்கு மனோரமாக நடிக்கவில்லை நாடகத்தை பார்த்துட்டு அண்ணா ரொம்ப நைட் ஒரு அப்செட் ஆகி அண்ணா மாதிரி ஒரு ரசிகன் உலகத்தையே பார்க்க முடியாது நேராக வீட்டுக்கு வந்தார் சொன்னேன் சொன்னோம் நான் வந்து நாடக ஆசிரியர் தான் பெரியவன் நினச்சிட்டு இருந்தேன் டைரக்ட் பண்ணுறவன் பெரியவன் நினச்சிட்டு இருந்தேன் நடிகர்களை நடிகை தூசு நினச்சிருந்தேன் டே நடிகர் நடிகை நாடா நாடத்தை காப்பாற்றுனானுங்க நடிகர் நடிகைன எவனும் பண்ண முடியாதா மனோரமாக இல்லை என்று இந்த நாடகம் நிறுத்தி விடு அண்ணா சொன்ன வார்த்தை மனோரமாக நடிக்கவில்லைனாலும் இந்த நாடகத்தை நிறுத்தி விடுனார் அப்போ என் நடிகனுங்கிறவருக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இந்த தேடி கொடுத்து பாருங்க வச்சு பாருங்க அந்த பக்கத்தில் உதயசூரியன் ஒரு நாடகம் கலைஞர் எழுதுறாரு அவரே ஹீரோ நடிக்கிறாரு இந்த அம்மா கூட நடிக்குது இப்படி போயிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல நவகிரகம்னு ஒரு நாடகம் இப்போ சவுகா ஜானி எதிர்நீசல் நடித்தாங்க நவகிரகத்தில் வந்து சாப்பாடு மனோரமாக மெயின் ரோல் நடிக்க வைக்காங்க இந்த மாதிரி ஹாலில் அண்ணாமல வந்து கொண்டாடுறாங்க என்னம்மா பா கேபி பிச்சிட்டிங்கனாரு இந்த கை கொடுத்திங்கல இந்த கை பூரா இதை ஒரு ஆள் கூப்பிட்றனாங்க மனோரமாக மேக்கப் கிடைச்சிருந்து வாமா வெளியேனு கூப்பிட்டு இந்த அத்தனை பாராட்டுக்கும் சம்மந்தமாக இந்த பெண்மணி அவளை பாராட்டுங்க அப்படின்னாங்க அத்தனை பேர் மனோரமாக பாராட்டினாங்க அந்த மாதிரி எல்லை இமயம் தொட்டவா பூபதியே மெடிக்கல் காலேஜ் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு கலைஞர்கிட்ட கேட்டாங்க ஏதோ சூழ்நிலையே கலைஞர் வந்து இவனை மெடிக்கல் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல விட்டாங்களா ராஜராஜனை இந்த டாக்டர் ஆக்கினாங்க ராஜராஜனை டாக்டர் ஆக்கணாங்க மருத்துவ கல்லூரி மெடிக்கல் காலேஜில் இடமே சொன்னீங்க மெடிக்கல் காலேஜில் பாய்ஞ்சி கட்டணாங்க யார் பண்ண முடியும் அதை படிக்கட்டில் ஒழுங்காக படிச்சு கையெழுத்து பொறுத்த பொண்ணு உலகத்தை ரெக்கார்ட் சொல்ல முடியுமா இந்த லெவலில் உச்சத்தொட்டை ஒரு பெண்மணி உலகத்தை சொல்ல முடியுமா நீங்கள் மனரமாக போய்ட்டு நான் வருத்தப்படாதீங்க சொன்ன சேகர் சொன்ன மாதிரி நம்ம இவன் ராம்ஜி சொன்ன மாதிரி ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நடிகர்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆமாம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி என்னுடைய படம் வந்துச்சு தொண்டு சீன் தான் மூணே மூணு சீன் தான் வந்துச்சு காக்கும் கிணங்கல அந்த டைரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜூன் மாதம் பத்தொம்பது டைரி எழுதியிருக்கேன் நடிகர்கள் சாகா வரம்பற்றவர்கள் காந்தி போயிடுவார் சார் சாய்ட் போயிடுவார் தாகூர் போயிடுவார் நடிகர் சாகா வரம் பெற்றவர்கள் அவர்கள் நிறை வடிவம் இருக்கின்றவரை வாழ்ந்து கொண்ட உடல்தான் மறையும் வரையும் உருவமும் குரலும் எந்தெந்தும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அதுபோல் மனோரமாவர்கள் இந்த திரையுலகமும் வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருக்கும்